எந்த மாநிலத்திலும் கலவரத்தை தூண்டி ஆட்சியை பிடித்து விடலாம் என்று திட்டமிட்டு செயல்படுவதுதான் பாஜகவின் கொள்கை. அவர்கள் நேர்மையான வழியிலே எங்கேயாவது ஆட்சி அமைத்திருக்கிறார்களா என்றால் இல்லை என்று தான் சொல்ல வேண்டும். இந்த நாட்டில் 2014 தேர்தலிலே அவர்கள் ஆட்சி அமைக்கும் பொழுது அந்த தேர்தல் நேரத்தில் பொய்யான வாக்குறுதிகளை சொன்னார்கள். நாங்கள் இந்தியாவை குஜராத்தை போல ஒரு வளர்ச்சி அடைந்த மாநிலமாக மாற்றி காட்டுவோம் என்று சொன்னார்கள். வெற்றி பெற்றார்கள். மக்கள் நம்பிக்கையோடு அவர்களுக்கு வாக்களித்தார்கள். வெற்றி பெற்றார்கள். செய்தார்களா என்றால் இல்லை. 2019 தேர்தலுக்கு முன்னாலே என்ன சொன்னார்கள் என்றால் விவசாயிகள் எல்லாம் கஷ்டப்படுகிறார்கள். எம்எஸ் சாமிநாதன் குழு ஒரு அறிக்கை கொடுத்திருக்கிறது. விவசாயிகளுக்கு உற்பத்தி பொருளுக்கு அவர்கள் செலவு செய்த பணத்தை காட்டிலும் 50% அதிகமாக தருகிறோம் என்று அவர்கள் தர வேண்டும் என்று பரிந்துரை செய்திருக்கிறார்கள். அந்த குழுவின் அறிக்கையை முழுமையாக நாம் ஏற்றுக்கொண்டோம். அதை நடைமுறைப்படுத்துவோம் என்று சொல்லி ஆட்சிக்கு வந்தார்கள். வந்த உடனேயே என்ன செய்தார்கள் என்றால் அந்த குழுவின் அறிக்கையை எப்படி இவர்களுடைய வாக்குறுதியை எப்படி திரும்ப பெறுவது என்று தெரியாமல் 3 விவசாய சட்டங்களை கொண்டு வந்து எம்எஸ் சாமிநாதன் குழு அறிக்கையே காலி செய்து விட்டார்கள். வெற்றி பெற்றவுடன் அவர்களுடைய பொய் வெளிப்பட்டு விடுகிறது. இன்றைக்கு திருவிழாவிலே கலவரத்திலே ஈடுபடுகிறார்கள். திருவிழாவிலே மீண்டும் இந்திய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஆட்சியை பிடித்து விடும் என்கிற அச்சம் அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது. காரணம் ஏறத்தாழ 20-25 அந்த மாநிலத்தை ஆண்ட மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அந்த மாநிலத்தை வளர்ச்சி பாதைக்கு இட்டு சென்றது. இந்த மூன்று ஆண்டுகளில் இவர்களால் அதை செய்ய முடியவில்லை. வேலை இழந்து தவிக்கும் இளைஞர்களின் எண்ணிக்கை அதிகரித்திருக்கிறது. அவர்கள் போராடத் தொடங்கி இருக்கிறார்கள். இந்த போராட்டத்தை எப்படி தடை செய்வது, எப்படி தடுப்பது என்று பார்த்து வன்முறையை ஏவி விடுகிறார்கள். அந்த மாநிலத்திலே புதிதாக கால் தடம் பதிக்க நினைக்கும் மம்தா பாரதியின் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி ஊர்வலத்துக்கு அனுமதி கேட்கிறது, அனுமதிக்க மறுக்கிறார்கள். எவ்வளவு கேவலமான நடவடிக்கைகளிலே அவர்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள் என்றால் மாணிக் சர்க்காரின் சிலையை உடைக்கிறார்கள், சேதப்படுத்துகிறார்கள். அந்த மாநிலத்திலே இருந்த லெனினின் சிலையை இடித்து தள்ளிவிட்டார்கள். லெனினின் சிலையை இடித்து தள்ளிவிட்டால் லெனினின் சித்தாந்தம் போய்விடுமா? அது எப்படி போகும்? வள்ளுவர் சிலைக்கு இங்கே காவிச்சாயம் பூசும் பொழுது வள்ளுவர் சொன்ன பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்ற சித்தாந்தத்தை மறந்து விடுவோமா? இவர்கள் இப்படியெல்லாம் நினைக்கிறார்கள். இந்த மேடை இருக்கிறதே சொன்னார்கள், இது ஒரு கொள்கை போராட்டம் என்று. இது கொள்கை போராட்டம். இந்த மேடையிலே பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்று சொன்ன வள்ளுவரின் கொள்கையை நிலைநாட்ட வேண்டும், வர்ணாசிரம கொள்கையை அழிக்க வேண்டும் என்ற முடிவோடு தொடர்ந்து பாடுபட்டு வரும் திராவிட இயக்கம் இருக்கிறது. எல்லாரும் எல்லாமும் பெற வேண்டும், இங்கு இல்லாமல் இல்லாத நிலை வேண்டும் என்று ஒரு பொருளாதார சமத்துவத்தை காக போராடி வருகிற இடதுசாரி இயக்கம், கம்யூனிஸ்ட் இயக்கம் இங்கே இருக்கிறது. நாங்கள் வேறு மதத்தினராக இருந்தாலும் தமிழ்நாட்டிலே மத ஒற்றுமையை பாதுகாப்பதில் முன்னணியில் நிற்போம் என்று சொல்லக்கூடிய இந்திய யூனியன் முஸ்லீம் லீகும் தமிழ்நாடு தேசிய முஸ்லீம் லீகும் இங்கே இருக்கிறது. மனித உரிமைக்காக எதை வேண்டாமானாலும் இழக்க தயார் என்று சொல்லக்கூடிய தோழர்கள் கொண்ட சிறு சிறு அமைப்புகள் இருக்கின்றன. இந்த அமைப்புகள் அனைத்துமே பாஜகவின் கொள்கைக்கு விரோதமான அமைப்புகள். இங்கே எப்படி இதோ காங்கிரஸ் இருக்கிறது. இந்த நாட்டிலே 70 காலமாக நூற்றுக்கணக்கான பொதுத்துறை நிறுவனங்களை உருவாக்கி அதன் மூலம் இந்த அடிப்படை கொள்கைகள் எல்லாம் நடைமுறைப்படுத்துவதற்கான சாத்திய கூறுகளை ஏற்படுத்தி தந்த காங்கிரஸ் இருக்கிறது. இவ்வளவு பேர் இந்த மேடையிலே இருக்கிறார்கள். இவற்றை எல்லாம் அழித்து விட்டு மனு தர்ம ஆட்சியை நிலைநாட்டி ஏழை பணக்காரன் என்கிற நிலையை உருவாக்கி மேலே இருப்பவனுக்கு கீழே இருப்பவன் தொண்டு செய்ய வேண்டும் என்கிற அந்த நிலையை, வர்ணாசிரம நிலையை மீண்டும் உருவாக்குவதற்கான ஒரு முயற்சியிலே பாஜக இருக்கிறது. அந்த முயற்சியிலே மட்டும் இருக்கிறதா, அது வெறும் ஆர்எஸ்எஸ்ஸின் முயற்சியா என்று தெரியவில்லை. எனக்கு ஒரு சந்தேகம் கூட உண்டு. உண்மையிலேயே இந்த பிரதமர் ஆர்எஸ்எஸ்ஸுக்கு பணியாற்றுகிறாரா அல்லது 2 பணக்காரர்களின் புரோக்கராக செயலாற்றுகிறாரா என்ற எண்ணம் கூட எனக்கு உண்டு. அவர் ஒரு பக்கம் ஆர்எஸ்எஸ்ஸை பார்த்து நீங்கள் எதை வேண்டுமானாலும் செய்து கொள்ளுங்கள், நான் கண்டுகொள்ள மாட்டேன் என்று சொல்லிவிட்டு
குஜராத்திலே இருக்கிற ரெண்டு பணக்கார புரோக்கர்களுக்கு ஏஜென்ட்டாக இங்கே இருக்கிற பொதுத்துறை நிறுவனங்களை எல்லாம் உன்னிடம் விற்று விடுகிறேன் வாங்கிக்கொள் என்று அதற்கு பணியாற்றி கொண்டிருக்கிற ஒரு பிரதமர் இங்கே இருக்கிறார். அவருக்கு எப்படி தனி மனிதனின் உரிமை பற்றி தெரியும், அவனுக்கு எப்படி மக்கள் வேலை வாய்ப்பின்றி தவிப்பது தெரியும், அவர்களுக்கு எப்படி திருவிழாவிலே வேலை வேண்டும் என்று போராடுகிற மாணவர்களுக்கு இளைஞர்களுக்கு ஒரு நல்வழி காட்ட வேண்டும் என்ற எண்ணம் எப்படி வரும், அவர்களுக்கு எப்படி அங்கே சிறப்பான ஆட்சி கொடுத்த சிபிஐஎம் மீண்டும் ஆட்சிக்கு வந்து வேண்டும் என்ற எண்ணம் எப்படி அவர்களுக்கு தோன்றும். இங்கே சொன்னார்கள், ஒரு காலம் தமிழ்நாட்டிலே விந்திய மலைக்கு தெற்கு பகுதியிலே இவர்கள் வர்ணாசிரமத்தை நிலைநாட்ட முடியாது, தோற்று ஓடி விடுவார்கள். கர்நாடகத்திலே கூட அவர்கள் தோற்று விட்டார்கள். நான் முன்னாலே சொன்னபடி விலைக்கு வாங்கி ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய செல்வாக்காக இருந்த மாநிலங்கள் கர்நாடகம், ராஜஸ்தான், மத்திய பிரதேசம், மூன்றிலும் தோற்று இருக்கிறார்கள். அப்படி என்றால் திருவிழாவிலே மக்கள் அவர்களை விரட்டுவதற்கு எவ்வளவு நேரம் ஆகும்? பொய் சொல்லி ஆட்சிக்கு வந்தார்கள், கோடிக்கணக்கான பணத்தை கொட்டி கொடுத்து ஆட்சிக்கு வந்தார்கள். மற்றவர்களை ஊழல்வாதிகள் என்று சொல்கிறார்களே, இவர்களின் ஊழலின் உச்சத்தை தொட்டவர்கள். இவர்கள் மக்களை நசுக்கி ஒடுக்கி அடக்குமுறையின் மூலம் ஆட்சியை பிடிக்கலாம் என்று கனவு கண்டு கொண்டிருக்கிறார்கள். அந்த கனவை முறியடிக்கக்கூடிய வல்லமை பொருந்திய கொள்கை இயக்கங்கள் இந்த மேடையிலே இருக்கின்றன. உங்களை விடமாட்டோம், எண்ணி வைத்துக் கொள்ளுங்கள். நாட்கள், இன்றும் 3 ஆண்டுகள். இந்த 3 ஆண்டுகளிலே பாரதிய ஜனதா கட்சி என்ற ஒரு கட்சி இல்லாமல் போய்விடும், உங்களுடைய ஆட்சி இல்லாமல் போய்விடும். மீண்டும் மனிதர்களுக்கு நன்மை செய்கிற, மனிதாபிமானம் மிக்க, இந்தியாவை முன்னேற்ற பாதையில் கொண்டு செல்கிற கட்சி ஆட்சிக்கு வரும். 8 பட்ஜெட் போட்டிருக்கீங்க. ஒவ்வொரு பட்ஜெட்லேயும் உங்க அந்த பட்ஜெட்டை நீங்க இப்ப போய் படிச்சு பாருங்க. 2014 பட்ஜெட்ல பொருளாதாரத்தை இந்த நிலைக்கு உயர்த்துவோம், இந்தியாவை வளர்ச்சி பாதைக்கு கொண்டு கொள்வோம். 2014 2015 பட்ஜெட்டை பாருங்க, அதையே சொல்லியிருப்பாங்க. 2016 பட்ஜெட்டை பாருங்க, அதையே சொல்லியிருப்பாங்க. 2017 பட்ஜெட்டை பாருங்க, அதுவே. இதையெல்லாம் ஏன் இந்த வருஷத்தை சொல்றேன்னா, இது கொரோனாவுக்கு முந்தைய காலம். இப்போ 19 அப்புறம் கொரோனா வந்துச்சு, ஏதோ புரிஞ்சுக்கலாம் நம்ம. 2018 வரை $1 trillion எக்கானமி என்று சொன்னார்கள். ஏதாவது ஒன்று நிறைவேறிச்சா? மத்திய அரசாங்கத்தோட நிறுவனம் NSSO, இந்த நேஷனல் சாம்பிள் சர்வே ஆர்கனைசேஷன், அவங்க சொன்னாங்க வேலை வாய்ப்புகள் குறைந்து வருகின்றன என்று ஒரு அவங்க ஒரு புள்ளி விவரம் எடுத்து அரசாங்கத்துக்கு கொடுத்தாங்க. இதை நாங்கள்லாம் நாடாளுமன்றத்தில் கேட்டோம், வேலை வாய்ப்பு குறைந்து வருகிறதே அரசாங்கம் என்ன செய்ய போகிறது? இப்போ மோடி சொன்னார், நாங்கள் வருஷத்துக்கு 2 கோடி பேருக்கு வேலை தருவோம் சொல்லிட்டு பக்கோடா விற்கிறது கூட வேலை தான், அதையும் செய்யலான்னு சொன்னார். 2020 அதே NSSO என்ன சொன்னிச்சுன்னா, நேஷனல் சாம்பிள் சர்வே ஆர்கனைசேஷன் ஒரு சர்வே எடுத்து மக்களுடைய வாங்கும் சக்தி குறைந்து விட்டதுன்னு சொன்னாங்க. இப்போ நானே கேட்டேன், இந்த மக்களுடைய வாங்கும் சக்தி குறைந்து விட்டது என்று சொல்கிறீர்கள், இளைஞர்களுக்கு பக்கோடா செய்து விட்டால் அதுவும் வேலை தான் சொன்னீங்க. இப்போ செஞ்சு வச்ச பக்கோடாவை எங்கே விற்கிறதுன்னு தெரியாமல் இளைஞர்கள்லாம் தவிக்கிறான், ஏதாச்சும் ஒரு வழி பண்ணி அதை ஒரு எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு வழி பண்ணுங்கன்னு கேட்டேன். இப்படி எதற்கெடுத்தாலும் போய் அலட்சியமான பேச்சு, மக்களை மதிக்காத பேச்சு, மக்கள் எல்லாம் இவர்களுக்கு அடிமைகள் என்ற எண்ணத்தோடு பேசுகிற பேச்சு, அதன் விளைவுதான் இன்றைக்கு திருபுராவிலே கம்யூனிஸ்ட் கட்சியை குறிவைத்து தாக்குதல் செய்வது. இதிலிருந்து ஒன்று தெரிந்து கொள்ளுங்கள், 2023 திருபுராவிலே தேர்தல் வருகிறது என்று நினைக்கிறேன். அவர்களுடைய தோல்வியை அவர்கள் இப்பொழுதே தெரிந்து கொண்டார்கள், எனவேதான் இது போன்ற மாற்று முயற்சியிலே ஈடுபட்டிருக்கிறார்கள். இந்த முயற்சிகள் திருபுராவிலேயும் தொடரக்கூடாது, அது எங்கேயாவது பரவினால் உங்கள் வாளை ஒட்ட நறுக்கிவிடக்கூடிய சக்தி வாய்ந்த அணிகள் கட்சிகள் இங்கே இருக்கின்றன. எச்சரிக்கை என்று எச்சரிக்கை செய்து விடைபெறுகிறேன். வணக்கம்.